திருவண்ணாமலையில் சமூக சேவகர் மணிமாறன் மற்றும் நடிகர் ராகவா லாரன்ஸின் தாயார் இணைந்து ஆதரவற்ற இரண்டு பேரின் உடல்களை நல்லடக்கம் செய்தனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் கடந்த ஒரு மாதமாக இரண்டு முதியவர்களின் உடல்கள் ஆதரவற்று காணப்பட்டது. உறவினர்கள் உரிமை கோராத நிலையில் காவல்துறையினர் அனுமதி பெற்று சமூக சேவகர் மணிமாறன் மற்றும் நடிகர் ராகவா லாரன்ஸின் தாயார் கண்மணி ஆகியோர் இணைந்து இரண்டு உடல்களையும் கிரிவல பாதையில் எமலிங்கம் அருகே உள்ள மயானத்தில் இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்தனர். மணிமாறன் இதுவரை 2108 உடல்களை அடக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.